Hello gamers, welcome back to Mr. Silent YTB. In the video, Utopia Orgin Salamander, a big natty salamander. There are two of them, one of them is very small. They are different. One of them is like this, and they are like this, and they are like one side. That's it. Now, we are going to big salamander. In the next video, we will see the naughty small salamander. பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு சில ரெசிபிஸ் தேவை. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துலாம் வாங்கு. ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களே, இதில் வந்து மெயினான மூணு இது இருக்கும். மூணுமே மெயின் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து ஒரு மூணு இடத்துல வந்து பெர்ஃபெக்டான இடத்துல வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி அப்படியே கும்பிடு கும்பிடா இல்லைன்னா அப்படியே ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஆனக்கான அப்படி சதறி சதறி கிடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு இடத்துல வந்து மேப்பில் வந்து நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கும்பிடு கும்பிடாக இருக்கும் ஒரு மூணு லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். த லாட் ஆஃப் சோயாபீன் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். நம்ம மொத்தமாக நம்ம வந்து 30 ஃபீட்ஸ் நம்ம வந்து செய்ய போகிறோம். 30 ஃபீட்ஸ் கிட்டத்தட்ட வந்து 29-30 அளவோ வராது, 28-29 தான் வரும். நம்ம இருந்தாலும் சேஃப்டிக்கு மொத்தமாக 30 பீனை வந்து நம்ம வந்து செஞ்சு 30 ஃபீடை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுப்போம். இப்போ வந்து சோயாபீன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது இது ரா மீட். இது குவாலிட்டியாக இது ரேர் மீட் இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அனிமல் வந்து அது வந்து டேஞ்சரஸான அனிமல்ஸில் தான் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னோ ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கவும். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் ரா மீட் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அது ஒரு சிலதில் கிடைக்கும், ஒரு சிலதில் கிடைக்காது. கடைசியாக அது இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து மட்ஸ்கிப்பர்னு ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபிஷ் இருந்தால் தான் நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து பிடிச்சி நம்மளால் செஞ்சு சமைச்சு அந்த ஃபீடை கொடுத்து அந்த சாலமனை வந்து நம்மளால் பிடிக்க முடியும். சாரி, சாலமெண்டரை வந்து நம்மளால் பிடிக்க முடியும். அதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான பார்த்தீங்கன்னா வந்து மட்ஸ்கிப்டர் ஃபிஷ்ஷு. இந்த இடத்துல வந்து இந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் மஸ்கிப்டர். இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் கிடைக்கும், அதிகமான இல்லை, இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த லொக்கேஷனை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி அங்கே ஃபிஷிங் போய் பிடிச்சிக்கணும். இந்த ரெண்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரே ரிவர் தான். அது ரெண்டு லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணிருக்கீங்கப்பா, அதில் பார்த்து நீங்கள் அங்கே போய் நீ போய் பிடிச்சிங்கப்பா. இந்த லொக்கேஷனில் வந்து மட்ஸ்கிப்டர் மட்டும் இல்லாமல் கிராப் ஃபிஷ் வந்து நிறையாவே கிடைக்கும். எனக்கு வந்து இது பிடிக்க வந்து நிறையா கிராப் ஃபிஷ் கிடச்சிச்சு. கிராப் ஃபிஷ் வச்சு நிறையா இது பண்ணலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ வேணால் சொல்லுங்கள். இந்த கேம் என்னோட நீங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ப்ராசஸ்ங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக நான் வந்து சாலமன் வந்து நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இந்த பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனே நான் வந்து கடைசியாக போட்டுறேன். இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் சாலமெண்டர் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த சாலமெண்டர் பிடிக்கிற முன்னாடி பக்கத்தில் வந்து ஸ்லீப்பிங் பேக் முடிச்சுங்க. உங்களுக்கு கூடவே ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் அவங்களை பிடிச்சிங்க. நான் அந்த கூப்பிலையில் வந்து ஃப்ரெண்டாக யாராவது ஒரு ஆள் இருந்தார், அவரை பிடிக்கலான்னு பார்த்தா அவர் வந்து ஃபீவர்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அவர் வந்து நான் கூப்பிடல. ஸோ நான் வந்து நான் மட்டுமே தனியாகவே போய் சாலமெண்டரில் போய் டேம் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அது வந்து ரொம்ப ரெண்டு மூணு எத்தனை தடவை சாக வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிறையா தடவை இதை பிடிச்சி இது வேறு பண்ணல. இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வேறு பண்ண மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் ஆளை அடிச்சு அடிச்சு பிடிச்சேன். இந்த ஒரு லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலமெண்டரும் இருக்கும், பிக் சாலமெண்டரும் இருக்கும். ஸோ நம்ம சாலமன் தலைவர் நீங்கள் பிடிக்கணும்னா இந்த லொக்கேஷன் வந்து இருந்தீங்க. கொஞ்சம் தூரம் அடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மட்டையை வச்சு அடிச்சிங்கன்னா மண்டையில் மூளைக்குழம்பு பேரும். அந்த டைத்தில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா வந்து பிடிச்சிடலாம். நான் வந்து சொன்ன மாதிரி சொன்னேன்ல, 30 ஃபீட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சு கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராசஸ் எப்போ நம்ம எப்பவும் மண்டையை அடிச்சு கிளம்ப வச்சதுக்கப்புறம் வந்து எமௌண்ட் போட்டுவோம். பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப என்ன சொதப்பிட்டேன், எவ்வளோ நேரம் எனக்காக பிடிக்கிறதுக்கு. ஐயோ, பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடையாது. இதோட இந்த சாலமெண்டர் வந்து ஈஸியாக நம்ம வந்து டேம் பண்ணிடலாம். இது டேம் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இந்த கேம்க்குள்ள வந்துட்டு நிறையாவே டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமில் நீங்கள் ஏன் கூட ஜாயின் பண்ணி விளாடணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன ப்ராசஸ்ங்கிறது நான் வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் வந்து ஏன் கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விளாண்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து வரிசைக்கு பார்த்தோம்னா அப்படியே ஃபீட் 29 ஃபீடை முடிஞ்சிட்டாண்டாப்பா. இது மனதில் ஹார்ட் வந்ததுக்கப்புறம் அதை போட்டு சேலில் போட்டோம்னா நம்ம மேலே ஏறி உட்காந்து குதிரை சவாரி பண்ணலாம். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவனை பிடிக்கிட்டுருக்கான் உண்மையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் போஸ். இதில் வந்து நீங்கள் கூட சேர்ந்து விளாண்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும். அதுக்கு நம்ம எல்லாம் ஜாலியாக அப்படியே ஜாயின் பண்ணி விளாடலாம் தெரியுமா. ஓகே, இந்த மாதிரி தான் நான் நீங்கள் வந்து கூட ஜாயின் பண்ணுவீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட்லாம் தருவேன், பேரட் தருவேன், அப்புறம் நிறையாவது தருவேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விளாடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ரைட் பண்ணி காமிச்சிடலாமா. சின்னதாக ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான். பார்த்தீங்கன்னா வந்து ஷார்க்கை விட இது வந்து ஸ்பீடாக போகும். நம்ம ஷார்க்கை எப்படி டேம் பண்ணணும் நம்ம போடல. வேறு யாரையா வீடியோ என்ன கேளுங்க, ஷார்க் எப்படி டேம் பண்ணுறோம் அதான் அடுத்து போடலான்னு இருக்கும். நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து இந்த கேமுக்குள்ளே வந்து நிறையா பேருக்கு நம்ம நிறையா கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இந்த கேம் நீங்களும் சேர்ந்து விளாட்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், டாடா, பை பை, சி யூ.